ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டேக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் சாண்ட்விச் பண்ண போகிறோம், ட்ரைகலர் சாண்ட்விச். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம கேஸ்லலாம் எதுவும் பண்ண போல, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த ட்ரைகலர் சாண்ட்விச் செய்கிறதுக்காக நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம க்ரீன் சட்னி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல வந்து இந்த கேரட்டை எடுத்து நம்ம வந்து இந்த டொமேட்டோ சாஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கேரட்டும் டொமேட்டோ சாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் டூ வீடியோஸாக நம்ம வந்து சமைக்கும் போதே சைட் பை சைடு ஹிந்தியும் கற்றுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நான் இன்க்ரீடியன்ஸ் பேரை வந்து ஹிந்தியில் சொல்லிடுறேன். கேரட்க்கு வந்து ஹிந்தியில் காஜர். ஸோ இப்போ இந்த சாஸ் ரெடியாக இருக்குது, இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது இந்த க்ரீன் சட்னியும் இந்த குக்கும்பரும் எடுத்துருக்கேன். குக்கும்பருக்கு வந்து கீரா ஹிந்தியில். ஸோ இந்த குக்கும்பரை வந்து நான் இதில் சேர்த்துடுறேன். நம்ம எவ்வளோ சாண்ட்விச் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் சட்னியோட இந்த குக்கும்பரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ரீன் சட்னிக்கு வந்து ஹரா சட்னி ஹிந்தியில். இப்போ ரெண்டு சாஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் பிரெட் இல்லை ப்ரௌன் பிரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதோட சைட்ஸ்லாம் நம்ம முதல்ல கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியேவும் செய்யலாம், இதை கட் பண்ணாமல். இல்லை வேணும்னா இந்த சைட்ஸ் எடுத்துகிட்டும் நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், எல்லா பிரெட்லேயும் இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இதில் வந்து நம்ம மயோனீஸ் தடவ போகிறோம். நான் இன்றைக்கி வந்து இங்கே கார்லிக் மயோனீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். அப்படி மயோனீஸ் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு ஸ்லைஸ்லேயும் நம்ம வந்து இந்த மயோனீஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த மூணு பிரெட்லேயும் நான் மயோனீஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ முதல்ல ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த குக்கும்பரும் க்ரீன் சட்னியும் அப்ளை பண்ணிடலாம். இல்லை, நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன், மேலே அது உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. அடுத்தது இன்னொரு பிளட் சைஸ் எடுத்து இது மேலே வச்சிடலாம். இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கேரட்டும் டொமேட்டோ சாஸும் அதை அப்ளை பண்ணிடலாம். இது வந்து நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டுடலாம். கேஸ் இல்லாமல் நம்ம ஒரு சாண்ட்விச் செய்கிறோம் இன்னைக்கு. இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பிரெட் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே தேவைப்பட்டால் பட்டர் இல்லைன்னா மயனேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை வேணும்னா நீங்கள் தவாவில் போட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிடலாம். இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ட்ரைகலர் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது, அந்த ரெட், க்ரீன், ஒயிட் கலர்லாம் கலந்து. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ராஜி.